தெரியாத்தனமா ஜான் கிட்ட ஊட்டி எப்படி கண்டுபிடிச்சாங்கிற கதையை சொன்னேன், மனசை கடத்திக்கிட்டு கொண்டு வந்துட்டாருங்க. எங்கன்னு கேட்குறீங்களா? ஊட்டிக்கு தான். அந்த ஊட்டியோட கதை என்னன்னு நீங்களும் கேட்குறீங்களா? பார்த்துருவோம் வாங்க. அந்த பக்கம் பல்லாம் சுட்டரிக்கிற வெயிலோட சூடு தாங்காம வாழ்க்கையில எப்படியாவது ஒரு முறையாவது ஊட்டிக்கு போய் என்ஜாய் பண்ணுண்டான்னு எல்லாருமே நினைப்போம். அந்த அளவுக்கு குளுமைகளோட குடோன் இது. மலைகளின் அரசியா கொண்டாடப்படுற இந்த நீலகிரிக்கு ஏன் நீலகிரின்னு பேர் தெரியுமா? குறிஞ்சி மலர்கள், நீல நிறத்துல இருக்கக்கூடிய குறிஞ்சி மலர்கள் அதிகமா பூக்கக்கூடிய பூமிங்கிறனாலதான் இதுக்கு நீலகிரினே பேரு. ஆனா இந்த நீலகிரிய ஒரு ஹில் ஸ்டேஷனா, வெயில் காலத்துல எப்படியாவது ஒரு தடவையா போய் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற ஹில் ஸ்டேஷனா மாத்தினதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம். அவர் பேர் ஜான் சலைவன். ஊட்டி வெறும் மலையா இருந்தப்போ அதை தேடி கண்டுபிடிச்சு இங்க இருக்கக்கூடிய கிளைமேட்டை பார்த்து இதை ஒரு ஹில் ஸ்டேஷனா மாத்தினா நல்லா இருக்கும்னு அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஹில் ஸ்டேஷனை உருவாக்குனவரே ஜான் சலைவன் தான். எஸ் இவர் தான் ஜான் சலைவன். ஆனா அவர் கண்டுபிடிச்சாருன்னு சொல்றத விட அவர் உருவாக்குனாரு அப்படின்னு சொல்றது தான் சரியான வார்த்தையா இருக்கும். ஏன்னா யாருமே புழங்காத ஒரு இடத்த அவர் தேடி கண்டுபிடிச்சு அங்க ஒரு ஊர் அவர் உருவாக்கவே இல்லை. இங்க பல நூறு ஆண்டுகளா பழங்குடிகள் வாழ்ந்த இடம் இது. அவங்களுடைய மண், சொல்லப்போனா இது அவங்களுடைய உயிர். யாரா அவங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்க ஊட்டிக்கு டூர் வந்தீங்கன்னா ஊட்டியோட பொட்டானிக்கல் கார்டன் வெளியில குடிசை மாதிரி ஒன்று போட்டு அதுக்கு வெளியில வச்சுக்கிட்டு பெட்ஷீட் விற்பாங்க. அவங்கள பெட்ஷீட் விற்கிறவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க தான் இந்த மண்ணின் மைந்தர்களான தோடர்கள். இந்த தோடர்கள்ங்கிறவங்கள ஆக்சுவலா தொதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேசக்கூடிய மொழிங்கிறது தொதவம். அதை அடிப்படையாக வச்சுதான் அவங்கள தொதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எருமை மாடுகளை வளர்க்கக்கூடிய தொழிலை செய்கிறவங்க. இவங்களுக்கும் எருமை மாடுகளுக்கும் இருக்கக்கூடிய உறவுங்கிறது ரொம்ப புனிதமானது. எருமைகள் பற்றிய பல குறிப்புகள் வந்து சங்க காலத்துல இருந்தே இருக்கு. ஆக சங்க காலத்துக்கு முன்னாடி இருந்தே இங்க தொதவர்கள் குடியேறி வாழ்ந்து வந்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி மண்பானை செய்யக்கூடிய கோத்தர்கள் இருக்காங்க, தேனை எடுக்கக்கூடிய குறும்பர்கள் இருக்காங்க, இருளர்கள் இருந்தாங்க. இப்படி பல பழங்குடியினர் இருந்த ஒரு இடம்தான் இந்த நீலகிரி மலை. இப்படி ஆதிகாலத்துல இருந்தே பழங்குடியின மக்கள் இந்த நீலகிரி மலையில இருந்தாலுமே இது ஒரு ஹில் ஸ்டேஷனாக மாறினதுக்கு முக்கியமான காரணம் வெள்ளையர்கள், அதில் முக்கியமான காரணம் ஜான் சலைவன். அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போ நான் ஜான் சலைவனோட மெமோரியலுக்கு போகிறேன். வாங்க அப்படியே போயிட்டு ஃபுல் கதையும் பார்ப்போம். ஆதிகாலத்துல இருந்தே இவ்வளவு பழங்குடியின மக்கள் இருந்தாலுமே அவங்க இருந்த அந்த மலை பிரதேசத்துக்கும் கீழே மலைக்கு கீழே இருந்த பிளெயின்ஸ்ல இருந்த மக்களுக்கும் பெரிய அளவுக்கான தொடர்புங்கிறது இல்லாம தான் இருந்துச்சு. இந்த சமயத்துல ஒட்டுமொத்த இந்தியாவும் பிரிட்டிஷோட ஆளுகையின் கீழே வர ஆரம்பிச்சப்போ இந்த மலை பிரதேசத்தை பத்திய பல கதைகள், பல தகவல்கள் பிரிட்டிஷாருடைய காதுகளுக்கு எட்ட ஆரம்பிச்சது. அதே சமயம் குளிர்ந்த பிரதேசத்துல இருந்த வெள்ளையர்கள் இங்க மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சப்போ அவங்களால இங்க கொளுத்துற வெயில தாங்க முடியல. இந்த மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ளேயே ஏதாவது ஒரு பனி படர்ந்த மலைப்பகுதி ஏதாவது இருக்கா அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க. இந்த ரெண்டு காரணத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சியோட கவர்னரா இருந்த சர் தாமஸ் மன்றோ, இந்த தகவல்கள்லாம் உண்மையா அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு அப்போ கோயம்புத்தூருடைய கலெக்டரா இருந்தவருக்கு அறிக்கை அமைச்சார். அந்த உத்தரவை செயல்படுத்துறதுக்கான வேலைகளில் இறங்கினவர் தான் ஜான் சலிவன். 15 வயசுல பிரிட்டிஷோட படையில சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கோயம்புத்தூரோட கலெக்டரா 29 வயசுலேயே பதவிக்கு வந்தவர் தான் ஜான் சலிவன். இவ்வளவு திறமையானவர்கிட்ட தான் இந்த பொறுப்பு ஒப்படைச்சது பிரிட்டிஷாருடைய தலைமை. முதல்ல அது ஒரு சாதாரண தேடலாக தான் நினைச்சாரு சலிவன். அதனால 1818 தன்னுடைய 2 உதவியாளர்களை அழைச்சு போய் இதை போய் என்னன்னு விசாரிச்சுட்டுவாங்க, உண்மையிலே நிலவரம் என்னன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சார். விஷ் அப்புறம் கிண்டஸ்லிங்கிற அந்த 2 உதவியாளர்களும் திரும்ப வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஜான் சலைவனுக்கு இன்னும் அதிகமான ஆர்வத்தை கூட்ட ஆரம்பிச்சது. அப்போதான் நாமளே நேர்லேயே போய் இது என்னன்னு பார்க்கணும், மேலே மேலே என்னதான் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். அதுக்காக எனக்கு ஒரு பெரிய படை வேணும், நான் இந்த மாதிரி மலை மேலே ஏறலான் இருக்கேன் அப்படின்னு மெட்ராஸ் பிரசிடென்சியோட தலைமைக்கு கடிதம் எழுதினார் சலைவன். அவருடைய கடிதத்தை ஏற்றுக்கிட்டு அவருக்கான ரெஜிமெண்ட்டை மெட்ராஸ் பிரசிடென்சி அப்ரூவ் பண்ணாங்க.
அப்படி 12 15 யானைகளோட நிறைய வேட்டை நாய்களோட 50 மேற்பட்ட வீரர்களோட ஜனவரி 2 1819 வருஷம் இந்த மலை மேலே என்ன இருக்குங்கிற தேடலை நோக்கி ஜான் சலைவன் தன்னோட குழுவோட பயணத்தை தொடங்கினார். இப்போ இருக்கிற சிறுமுகையிலிருந்து தன்னுடைய குழுவோட பயணத்தை தொடங்கினார் ஜான் சலைவன். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேலே அவங்க ட்ராவல் பண்ணாங்க. இப்போ மாதிரி ஊட்டிக்கு மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவலுக்கெலாம் அப்போல்லாம் வந்துட முடியாதுங்க. அப்போ ரோடே கிடையாது, அப்படி எப்படி 2.5 மணி நேரத்தில் வந்துட முடியும்? இந்த மாதிரி காட்டை ஒதுக்கி பாறையை செதுக்கி பாதையை உருவாக்கி தான் ஜான் சலைவனும் அவருடைய குழுவும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருந்தாங்க. இப்படி 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 6 நாள் பயணமாக அவங்க ஊட்டி மலை மேலே என்ன இருக்குது, இந்த நீலகிரி மலை மேலே என்ன இருக்குதுன்னு தேடி பயணப்பட்டாங்க. இந்த பயணத்தில் இந்த காட்டுடைய சூழல் தாங்க முடியாமல் நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டாங்க. அந்த நோய்வாய்ப்பட்டதுனால அவங்க இறந்தும் போனாங்க, சில பேர் வலிக்கு விழுந்து இறந்து போனாங்க அப்படின்னு கூட தகவல்கள் இருக்குது. இப்படி நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு இறந்ததுக்கப்புறமா ஜான் சலைவனுடைய குழுவில் இருந்த ஒரு சில பேர் இது ரொம்ப ஆபத்தான பயணமாக இருக்குது, கண்டிப்பாக அந்த பயணம் வேணால் திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜான் சலைவன் என்னானாலும் சரி நான் அந்த மலைக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு உத்தரவு போட்டார். கலெக்டரோட உத்தரவை யாரால மீற முடியும்? அதனால் பயணத்தை தொடர்ந்தாங்க. 1000 அடிக்கு மேலே யானைகளை அவங்களால கொண்டு போக முடியல, யானைகளை திருப்பி அனுப்பிட்டு மறுபடியும் அவங்களுடைய பயணத்தை தொடங்கினாங்க. அந்த பயணம் தொடர்ந்தப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால நடக்கக்கூட முடியல, கயிறு போட்டு தான் ஏறி மறுபடியும் காட்டுப்பாதையில் அந்த பயணம் போச்சு. இந்த மாதிரி சிறுமுகையில் தொடங்கின அந்த பயணம் அப்படியே தெங்கு மரடா கப்பேட்டி தாண்டி இப்போ இருக்கிற கோத்தகிரியோட கண்ணேரி மூக்கில் வந்து முடிஞ்சது. அந்த உச்சிக்கு வந்ததுமே பெருமூச்சு விட்டு பிரிட்டிஷோடைய குடியை அங்கே நிலைநாட்டினார் ஜான் சலைவன். அப்படி மேலேறி வந்ததுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு சின்னதாக முகம் அமைச்சு அன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்கினார் சலைவன். அப்படி கஷ்டப்பட்டு மேலே ஏறின அவங்களை இன்முகத்தோடு வரவேற்றவங்க தொதவர்கள் அப்படிங்கிற தோடர்கள். ஜான் சலைவனோட குழுவினருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம், எப்பட்றா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மேலே ஏறி வந்தோம், மேலே ஏறி வந்தால் இங்கே இப்படி மக்கள் இருக்காங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஜான் சலைவன் அந்த இடத்துக்கு என்ன பேருன்னு கேட்டப்போ தொதவர்கள் பொதுவாக அவங்களுடைய வாழ்விடத்தை மந்துன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊருன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி. அப்படி இவங்க இந்த இடத்த ஒத்தைக்கல் மந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒத்தைக்கல் ஒன்று இருந்திருக்கு, பெரிய பாறைக்கல்லாக இருந்திருக்கு, அதை அடையாளமாக வச்சு ஒத்தைக்கல் மந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை உள்வாங்கின ஜான் சலைவன் அதை ஒத்தைக்கல் மந்துங்கிறத தன்னுடைய ஆங்கில நாக்களை சரியாக உச்சரிக்க முடியாமல் ஒட்டக்க மண் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் காலப்போக்கில் உதகை மண்டலமாக மாறி இன்னைக்கு ஊட்டியாவது நிற்கிது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு நைட் அவர் அங்கே தங்கிட்டு காலையில் இருந்துச்சு பார்த்தப்போ அவருடைய முகாமுக்கு வெளியில் மண் குடுவையில் வைக்கப்பட்டிருந்த தண்ணிங்கிறது அப்படியே ஐசாக மாறி இருக்கிறத பார்த்து மிரண்டு போனார் சலைவன். உடனே ஒரு பேப்பரை எடுத்து அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சியோட கவர்னராக இருந்த சர் தாமஸ் மன்ரோவுக்கு ஒரு கடிதம் எழுதினார். எனது அருமை கவர்னருக்கு, நான் இங்கே மலை உச்சியில் மேகத்தை முத்தமிட்டபடியே உங்களுக்கு கடிதம் எழுதுகிறேன் அப்படின்னு அந்த கடிதத்தை ஆரம்பிக்கிறார். அந்த அளவுக்கு இங்கே பனி படர்ந்த சூழலாக இருந்திருக்கு, இந்த இடம் ரொம்ப ரொம்ப குளிராக இருக்குது, இதை ஒரு குட்டி சுவிட்சர்லாந்துன்னு சொல்லலான்னு இந்த இடத்த அப்படி வர்ணிக்கிறாரு அந்த கடிதத்தில் ஜான் சலைவன். பொதுவாக வெள்ளையர்கள்லாம் ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அந்த இடத்த என்னமோ கடவுளே அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்த நினைப்போட தான் அங்கே இருக்கிறவங்களை அடித்து உடச்சி அடிமையாக்கி அந்த இடத்துக்கு தானே சொந்தம் கொண்டாடணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஜான் சலைவன் வித்தியாசமானவராக இருந்தார், இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினருக்கு குரல் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். இங்கேருந்து கீழே இறங்கி கோயம்புத்தூர் போனவர் அப்படியே மெட்ராஸுக்கு கிளம்பி இந்த இடத்த பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய குளிரை பற்றியும் இங்கே ஒரு ஓய்வு காலனியை நம்ம ஏற்படுத்தினோன்னா சிறப்பாக இருக்குங்கிற கருத்தையும் அங்கே இருக்கக்கூடிய தலைமையகத்துக்கு போய் எடுத்துரைச்சார். அவர் எடுத்து வச்ச அந்த கருத்துக்கள்லாம் கேட்ட மெட்ராஸ் பிரசிடென்சி மெட்ராஸ் மெடிக்கல் சொசைட்டி மூலமாக 2 மருத்துவர்களை இங்கே அனுப்பி இந்த இடம் வாழ்வதற்கேற்ற சூழலில் இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. இது அதை விட சூப்பராக இருக்குன்னு அவங்க அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமா இங்கே ஒரு ஹில் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கான வேலைகளை தொடங்கினாங்க பிரிட்டிஷ் அரசு. அப்படி இங்கே ஒரு ஹில் ஸ்டேஷன் உருவாக்கணும்னு பிரிட்டிஷ் அரசை எடுத்த அந்த முடிவையும் தன்னுடைய பொறுப்பாக தன்னோட தோள்களில் சுமந்துக்கிட்டு ஜான் சலைவன் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செதுக்க ஆரம்பித்தார். ஆனால் அதில் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருந்தார், இந்த இடமும் இந்த மண்ணும் நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர்களுக்கு மட்டும்தான் சொந்தம், அவங்கக்கிட்ட நம்ம விலை கொடுத்து தான் வாங்கணுமே தவிர அடித்து பறிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தார். அப்படி இந்த உதகை மண்டலத்தில் அவர் ஏற்படுத்தின முதல் செட்டில்மெண்ட் தான் கேம்போஸ். கோடை காலத்தில் கோயம்புத்தூரில் இருந்து வேலை செய்கிறதுக்காக கலெக்டர் ஆஃபீஸாக இங்கே ஒரு இடத்த அவர் அமைச்சார். அவர் தங்கினாரில் ஒரு முகாம், அந்த முகாமையே ஒரு பில்டிங்காக கட்டி அங்கே வந்து கலெக்டர் ஆஃபீஸுங்கிறது கோடை காலத்தில் செயல்பட தொடங்கிச்சு. அந்த கலெக்டர் ஆஃபீஸ் தான் இப்போ நாம் இருக்கிற மியூசியம். கோடை காலத்தில் இங்கே கலெக்டர் ஆஃபீஸாக இதை செயல்பட்டு இருந்தப்போ ஜான் சலைவன் தனக்கான ஒரு வீடையும் இங்கே கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணார்.
அதுக்காக ஊட்டியில 5 ஏக்கர் நிலத்தை தோடர்கள் கிட்ட 1 ரூபா கொடுத்து வாங்கி அங்க கல்லாலான ஒரு முதல் பங்களாவை கட்டினாரு. அது இன்னைக்கு ஊட்டியில அரசு கல்லூரியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இவர் இங்க ஊட்டிக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா அங்க கலெக்டர் ஆஃபீஸ்லாம் கட்டப்பட்டப்போ இந்த இடம் கைவிடப்பட்டுருச்சு. அதுக்கப்புறமா இந்த பில்டிங் டோட்டலாக டேமேஜ் ஆகி இங்கே வந்து இது ஒரு பேய் பங்களாவாக மாறி இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய படுகர்கள்லாம் இந்த இடத்த வந்து மாடு மேய்க்கிறதுக்கும் ஆடு மேய்க்கிறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2002 அப்போ ஊட்டியோடைய கலெக்டராக இருந்த சுப்ரியா சாஹு இந்த இடத்த புனரமைப்பு செஞ்சு இந்த இடத்த ஒரு மியூசியமாக மாற்றி ஜான் சலைவனுக்கான ஒரு நினைவல்லமாக இதை மாற்றி அமைச்சிருக்காங்க. ஜான் சலைவன் இங்கே வந்தப்போ ஊட்டி எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறமா ஊட்டி எப்படி எப்படிலாம் மாறிச்சு, முதல் முதல்ல பிரிட்டிஷார் இங்கே எப்படிலாம் வந்து ஊட்டியை டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத பற்றிய பல அரிய புகைப்படங்கள் இந்த மியூசியமில் இருக்குது. அதே மாதிரி தோடர்கள், குறும்பர்கள், கோத்தர்கள் மாதிரியான பழங்குடியினருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவங்களுடைய வாழ்வியல் எந்த மாதிரி இருக்குதுன்னு அவங்களுடைய பழைய ஃபோட்டோக்கள் நிறைந்த பல பொக்கிஷங்கள் இந்த மியூசியமில் நிறைஞ்சிருக்கு. ஜான் சலைவனை பற்றியும் பழங்குடியினருடைய வாழ்க்கை முறை பற்றியும் பழங்காலத்து ஊட்டி எப்படிலாம் இருந்துச்சு, அது எப்படிலாம் டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த மியூசியத்துக்கு ஒரு முறையாவது வந்துட்டு போங்க. இந்த மியூசியம் எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷனை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். அதை தாண்டி உங்களுக்கு மேலே ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா நீங்கள் மியூசியம் நிர்வாகியோட நம்பர் இந்த நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தாராளமாக கேட்கலாம். ஜான் சலைவனுக்கு அப்புறமா அப்போ மெட்ராஸுடைய கவர்னராக இருந்த சர் தாமஸ் முன்ரோவும் இங்கே வந்து பங்களா கட்டி குடியேறினார். அவருக்கு அப்புறமா பல ஐரோப்பியர்கள் இங்கே படையெடுத்து அவங்களுக்கான குடியிருப்புகளை அமைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இது ஐரோப்பியர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு தளமாக மாற ஆரம்பிச்சிது. அது மூலமாக இங்கே எக்கனாமிங்கிறது டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. இது வெறும் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு ஹில் ஸ்டேஷனாக இருந்து அதை சார்ந்த வணிகம் மட்டும் இங்கே டெவலப் ஆகலை. ஜான் சலைவன் ஊட்டியோடைய அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கும் மிகப்பெரிய பங்கு செஞ்சுருக்கார். உருளைக்கிழங்கை இங்கே அறிமுகப்படுத்தி அதோடைய சாகுபடியை அதிகமாக்குனதும் ஜான் சலைவன் தான். அதே மாதிரி ஊட்டியோட ஆப்பிள்னு கொண்டாடப்படுற பிளம்ஸை இங்கே அவர் தான் அறிமுகப்படுத்தினார். இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்படி ஐரோப்பியாவுடைய காய்கனிகளை இங்கே அறிமுகப்படுத்தி அது மூலமாக இங்கே விவசாய வணிகத்தை அதிகமாக்குனது ஜான் சலைவன் தான். இந்த விவசாயம் நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜான் சலைவன் இந்த ஊட்டியில் ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக்கை உருவாக்குனார். மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவில் உருவாக்கப்பட்ட அந்த லேக்குங்கிறது இன்னைக்கு ஊட்டியில் நம்ம சுற்றி பார்ப்போம்ல, சைக்கிள் ஓட்டி பார்ப்போமே, அந்த ஊட்டி லேக்கை சுருங்கிருச்சு. நீலகிரியில் கலெக்டர் ஆஃபீஸ் வந்தது, சர்ச் வந்தது, போஸ்ட் ஆஃபீஸ் வந்தது, போலீஸ் ஸ்டேஷன் வந்தது, ரயில்வே ஸ்டேஷன் வந்தது, இது எல்லாமே ஜான் சலைவனுடைய முன்னெடுப்புகளில் தான். இப்படி தொடர்ந்து நீலகிரியோடைய பொருளாதாரத்துக்கும் கல்வி அறிவுக்கும் அதே மாதிரி பழங்குடியினருடைய அங்கீகாரத்திற்கும் தொடர்ந்து போராடின ஜான் சலைவனுக்கு ஒரு பெரிய இடி ஒன்று இறங்குச்சு. ஜான் சலைவனுடைய 9 குழந்தைகளில் மூத்த மகள் 17 வயசில் மலேரியாவால் இறந்து போனாங்க. அவங்களுக்கு அடுத்ததே 36 வயசில் அவருடைய மனைவியும் இறந்து போனாங்க. மகளையும் மனைவியையும் இழந்த துக்கத்தில் ரொம்பவே நொடிஞ்சு போனார் ஜான் சலைவன். அதுக்கப்புறமா தன் மனசு ஆறுதலுக்காக மறுபடியும் இங்கிலாந்துக்கு திரும்பி போனார். இங்கிலாந்துக்கு போய் மன வருத்தத்தில் இருந்த ஜான் சலைவனுக்கு ஆறுதலாகவும் அவருடைய குழந்தைகளுக்கு இன்னொரு தாயாகவும் பிரான்சஸ்ங்கிறவங்க 2வது மனைவியாக அவருக்கு அமைஞ்சாங்க. அதுக்கப்புறமா தொடர்ச்சி அரசு பணிகளில் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்த ஜான் சலைவன் 1855 ஜனவரி 16 இயற்கையாக மரணம் அடைஞ்சார். தன்னுடைய மனைவியும் மகளையும் இழந்திருந்தாலுமே ஊட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த இடத்த தான் வளர்த்த ஒரு குழந்தையாக தான் பார்த்துருக்கார். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தான் நேசித்த ஒரே இடம் இந்த ஊட்டி தான், என்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தது இந்த ஊட்டி தான் அப்படின்னு தொடர்ந்து பதிவு செஞ்சுருக்காரு ஜான் சலைவன். அதே மாதிரி பழங்குடியினர் மக்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் எழுப்பின ஜான் சலைவனை இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் ரொம்ப மரியாதையாக பார்க்குறாங்க. இன்னைக்கும் அந்த மரியாதைங்கிறது அவங்க மத்தியில் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஜான் சலைவனுடைய விடாமுயற்சியால் ஊட்டி ஹில் ஸ்டேஷன் உருவாக்கப்பட்டாலும் அவரை இதே ஹில் ஸ்டேஷனுக்கு கலெக்டராக போடுறதுக்கு அதுக்கப்புறமா யோசித்தாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். ஏன்னா அவர் அதிகமாக பழங்குடியின மக்களுடைய உரிமைகளுக்காக பேசுகிறாரு, அதனால் அவங்கள சுரண்ட முடியாது அப்படிங்கிறதுனால தான். அந்த அளவுக்கு பிரிட்டிஷ் அரசுக்கு எப்பவுமே சுரண்டல் மட்டும்தான் குறிக்கோளாக இருந்தது. அது இருந்தனால தான் மிகப்பெரிய காடாக இருந்த இந்த மலைப்பிரதேசத்தை அழிச்சிட்டு அதிகமாக தேயிலை தோட்டங்களை உருவாக்குனாங்க. ஏன்னா அதில் தான் வருமானம் அதிகமாக வரும் அப்படிங்கிறதுனால. ஓகே பிகபாஸ், இந்த கண்டனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். மனிதர்களுக்கு காடை அழிக்க மட்டும்தான் தெரியும், ஆனால் உள்ளங்கை அளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு காட்டையே உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு உயிரினத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகே.